இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கதாபாத்திரங்கள் அல்ல, ஈய பாத்திரங்கள் மற்றும் அலுமினிய பாத்திரங்களை. இந்த படமானது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது அல்ல. சின்ன வயசில் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, டென்த்து மட்டும் கஷ்டப்பட்டு படி, அப்புறம் டுவெல்த் ஜாலியாக இருக்கலான்னு. டுவெல்த்லேயும் இதே தான் சொன்னாங்க, காலேஜ்லேயும் இதே கதை தான். எங்களுக்கு தெரியும், ஜாப் போனாலும் இதே தான் சொல்லுவாங்க, பட் காலேஜ் லைஃப் எப்பவுமே டிஃப்ரெண்ட் தான். இதோ இவ்வளோ சின்சியராக கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு, இவர் தான் எங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸர். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறேன் நினைக்காதீங்க. இப்படி கண்ணை தோண்டு கவனிக்கிறதும் டெஸ்க் மேலே படுத்துங்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இப்போ இருக்க இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படிக்கிறாங்க, அதுதான் காரணம். இதுதாங்க படிக்காத கேங். இதோ நடுவில் நின்று நாட்டா பண்ணிட்டுருக்காரு, இவர் தாங்க இந்த கேங் லீடர். படிக்காத கேங் ஒன்று இருந்தால் ஆப்போசிட்டாக படிக்கிற கேங் ஒன்று இருக்கும், அதுதாங்க இது. இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்களே, சண்டைக்கு போகிறேன் நினைக்காதீங்க, லைப்ரரிக்கு தான் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். பேப்பரில் போட்டிருக்க சினிமா நியூஸ், எந்தெந்த படம் எந்தெந்த தியேட்டரில் ஓடுது, இதை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இவங்க லைப்ரரி போவாங்க, வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. மச்சி அங்கே பாரு, தம்பி படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க ட்ரை பண்ணி எடுத்து தெரியுது. நீ பழனிக்கே பால் கபடி எடுத்தாலும் உன்னால ஃபர்ஸ்ட் மார்க் ஒன்று எடுக்க முடியாது, புடுங்கவும் முடியாது. அங்கே பாரு ரெண்டு பேர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க். மச்சான் ஓர ஓட்டா மச்சான், கடைச்சிட்டு ஓடி இருப்பான். இப்பவே ஃபேன் நனைஞ்சிருச்சு. எங்க மச்சான் நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பொண்ணுங்களை இன்டர் மார்க் கீழே வைக்கிறாங்க மச்சான். நீங்களா பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. டேய் உன்னோட தான் தரடா ஃபெயில், பொண்ணுல தான்டா பாஸ், பொண்ணுல தான் பாஸா? டேய் கிளாஸ் ஃபர்ஸ்ட், இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்டா? நான் இல்லை மச்சி இந்த டைம். வாட், நீ இல்லையா? நான் இல்லை. ரிசல்ட் என்னாச்சு? டேய் நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இவன் கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாம் மச்சா. லீவ் போடாம காலேஜ் வரவனும் ஃபெயில் ஆயிட்டனு சொல்லி ஃபீல் பண்றவனும் நம்ம சங்கத்திலே கிடையாது, சட்டம் சொல்லுதுடா. பையன்டா கண்ணு கலங்குது. என்ன இன்டர்னல் மார்க் வந்த மாதிரி தெரியுது, மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. உட்காருங்க. யாருப்பா ஃபர்ஸ்ட் மார்க்கு, எந்திரிங்க வைக்கலாம். வாப்பா ஸ்டேஜுக்கு வா தம்பி, கை தட்டுங்க, பாருலாம் நல்லா தட்டுங்க. கங்கராட்ஸ் பா, கீப் இட் அப், இப்படியே படிக்கணும். என்ன பாருங்க, இவன் லேட்டர் என்ட்ரி பையன், தமிழ் மீடியம் தான். இவனால் மார்க் வாங்க முடியுது, ஏன் உங்களால் மார்க் வாங்க முடியாது? போ பண்ணி போ. பி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். இப்போ முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுவுமே படிக்க முடியாதுங்க, ரைட்டா? தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் போட்டு படியுங்க. வீட்டில் ஹாஸ்டலில் என்ன பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படியுங்க, அப்போ தான் படிக்க முடியுங்க. மச்சி படம் பார்க்க போலாமா? நான் வரல மாப்பிள, படிக்கணும். ஓகே படி படி. நீயாவது படம் பார்க்க வரியா மச்சி? டே இப்பதான்டா படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க போய் பாருங்கடா. சரி நீ படி மச்சி, நான் போய் பாத்துக்கிறேன்.
மச்சான் படிக்கிறேன் என்ட்ட. மச்சான் நாளை கூட படிச்சுக்கலாம் மச்சான், எங்க பாரு போகுது, நம்ம படம் பார்க்கலாம். ஓகே இந்த பக்கம் போனா. ஹவுஸ் கீப்பிங் ராகேஷ், பிரைஸ் டாக் தலைவிதியன்னு ஒரு வாழ்க்கை. இந்த பக்கம் போனா பாரி லவ், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. உன் வாழ்க்கைய மாத்த போற அந்த நிமிஷம் இதுதான், முடிவு பண்ணிக்கோ. அவன் இந்த புக்கு தான் எடுத்து படிச்சிருக்கிறான். ஓகே இதே மாதிரி அவன் எங்கெங்கே போய் புக் எடுத்து படிக்கிறானோ அதெல்லாம் படித்து நம்ம பாஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே ஓகே ஹாய் மச்சான். மாப்பிள்ள ஏண்ட சோகமா இருக்க? கௌதம் வர கோச்சிட்டு போனா ஆளையே காணோம். விடு மச்சான், அப்படித்தான் வந்தா விட்டு வராட்டி போட்டு. ஹாஸ்டல்ல பார்த்தேன், இங்க தான் வரல. பரவாயில்ல விடுறா. இத்தனை நாளா உனக்கு ஓட்டத்தையா கூப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் மனசு விட்டு பேசணும்னு கூப்பிட்டுருக்கேன். சாரிடா. எதுக்கு சாரி? இல்ல உன்னை ரொம்ப ஓட்டிட்டேன் அதான். டிசிப்ளின சாரிடா சொல்ல தேவை. இல்ல மச்சான், உன்னால பாஸ் மார்க் எடுத்தேன் அதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை தவிர எப்போ படிக்கிறாங்கிறத நம்மகிட்ட சொல்கிறதே இல்லை. சார் சார் இருங்க சார், உங்கள் ஃபைலு அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். என்ன சார் சொல்கிறீங்க? இந்த ஃபைல் இருக்க ஸ்டேக்காக தான் சார் நாங்கள் கஷ்டப்படுறோம். நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? ஆமாம் சார். அந்த கொடுமையை கேட்குறீங்க, அரியர் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதே தெரியல. சரி வா உள்ள போலாம். ஏன் சார் இந்த பிஇ விழுப்பாருக்கீங்க? நானும் பிஇ ஸ்டூடெண்ட் தான்ப்பா. ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படித்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மியூசிக் தான். என்னோடய பேரண்ட் கம்பெனியால் தான் படித்தேன். இப்போ வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு. ஏங்க சார் நீங்கள் வேறு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம், பட் அவங்களா படித்து பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன். மொத்தம் 3 சார். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ படித்து பாஸ் ஆகுமான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கா டேலண்ட் இருக்கானே தெரில சார். என்ன பண்ணுறனே தெரில சார், மண்டை குச்சிக்கிற மாதிரி இருக்குது. நீ ஃபீல் பண்ணாதரா, உனக்கு இன்னும் 2 இருக்குது. உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ஃபுல் எஃபெக்டோட படி, உன்னால் இன்ஜினியர் ஆக முடியும். இல்லைன்னா என்ன மாதிரி தான் ஃபைல் தூக்கி அணைஞ்சிட்டே இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் பா. எனக்கு டேலண்ட் இருக்கா? சரி ஓகே, இவனாச்சும் படிக்க ட்ரை பண்ணுவோம். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இருக்கிற லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும். டேய் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டா?